ஹாய் கிளாஷஸ், வெல்கம் டு கேம்ஸ் சேனல் தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நண்பர் கேட்ட மாதிரி டவுன் கால் 12 சூப்பர் விச் அட்டாக் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரெண்டு விதமாக. ஸோ வீடியோக்குள்ளே போகிறது மட்டும் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்த்து வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, வீடியோக்கு போமா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜிக்கு நான் என்ன சிஜி மிஷின் வாங்கிட்டு பார்ப்பறேன்னா ஃப்ளேம் ஃபிங்கர் தான் வாங்கிட்டு பார்ப்பறேன். ஃப்ளேம் ஃபிங்கரில் இருக்க போதுன்னா 2 8 இருக்க போது, ஸ்பெல் என்ன வாங்கிட்டு பார்ப்பறேன்னா 1 ரேஜ். என்னோடய ஸ்பெல் காம்போ பார்த்தீங்கன்னா 2 ரேஜ், 2 ஜம்ப், 2 ஃப்ரீஸ், 1 பாய்சன். ட்ரூப்ஸ் என்ன மெயினாக கொண்டு பார்ப்பறேன்னா 4 ஹீலர்ஸ் வார்டன் வாக் பண்ணுறதுக்காக, அப்புறம் 2 பேபி டிராகன், 4 சூப்பர் விச்சஸ், 1 ஐஸ் கோலம், அப்புறம் 2 வால்ட்ரேக் எடுத்திருக்கேன். சரி ஓகே, இப்போ இந்த ட்ரூப்ஸை வச்சு டவுன் கால் 12 எப்படி ஈஸியாக அடிக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அட்டாக் பண்ண போகிற பேஸ் இந்த பேஸ் தான். இது ஒரு ஃபுல் மேக்ஸ்டு பேஸ். இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா 2 மல்டி இன்ஃபர்னோ இருக்குது, 1 சிங்கிள் இன்ஃபர்னோ இருக்குது. ஈகிளும் பேஸோட கோரில் இருக்குது, அப்புறம் கிளாங்கஸ்டும் கோரில் தான் இருக்குது. இந்த பேஸ்க்கு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஃப்ளேம் ஃபிங்கரை 12 o'clock சைடில் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் அந்த ஆர்ச்சர் டவரை கட் பண்ணுறதுக்கு ஒரு பேபி டிராகனை போட்டு ஆர்ச்சரியும் போடுறேன், ஏதாவது கிரவுண்ட்ஸ் கழி இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் ஃப்ளேம் ஃபிங்கரை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வார்டன் வாக்கை 6 o'clock சைடில் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வார்டன் வாக்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வார்டன் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் ஃப்ளேம் ஃபிங்கர் மேலே கண் வச்சுக்கிடுவோம். ஏன்னா திடீர்னு கிரவுண்ட்ஸ் கல்லையோ இல்லை ஹிட்டன்டஸ்லாவோ வந்துச்சுன்னா சோழி முடிஞ்சிடும், நமக்கு ஃப்ளேம் ஃபிங்கர் வேல்யூ கிடைக்காமையே போயிடும். இதனால் கடைசி நேரத்தில் அட்டாக் சொதப்புறக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் முக்கியமாக டைம் ஃபில்லர் ஆகாமல் அட்டாக்கை முடிக்கணும், அதுதான் முக்கியம். ஃப்ளேம் ஃபிங்கரையும் பார்த்துட்டு கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தேன், வார்டனுக்கு ஹீலஸை யூஸ் பண்ணவே மறந்துட்டேன். நல்ல வேலை, என்னடா வார்டன் ரெட் கலரில் ஹாட்டு துடிக்குதே அப்படின்னு பார்த்தேன். இல்லைன்னா வார்டன் பெட்டி இதுலேயே சோழி முடிஞ்சிருக்கும். சரி ஓகே, இப்போ இந்த சைடில் ஒரு பேபி டிராகனை போட்டு இந்த சைடில் கொஞ்சம் கட் பண்ணி வைப்போம். ஓகே, ஓரளவுக்கு கட் ஆகிட்டு இந்த மல்டி இன்ஃபரும் கட் ஆகிட்டு இந்த சைடில் இந்த எக்ஸ்போவும் விசா டவரும் கட் ஆகிடுச்சுன்னா அட்டாக்கை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ட்ரூப்ஸ்லாம் நேராக கோருக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் ஜம்ப் ஸ்பெல்லை எங்கே யூஸ் பண்ணலாம், டவுன் ஹால் கொண்டு யூஸ் பண்ணலாம், இந்த சைடில் இருக்க சிங்கிள் இன்ஃபர்னோக்கும் ஒன்று யூஸ் பண்ணலாம். இப்படி ஃப்ரீயாக இருக்கும்போது எதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், எந்த இடத்துல ஜம்ப் போடலாம், எந்த இடத்துல ஃப்ரீஸ் போடலாம். முக்கால்வாசி இந்த சிங்கிள் இன்ஃபர்னோ பக்கத்தில் தான் ஃப்ரீஸ் போடலாமா இருக்கும். சரி ஓகே, மல்டி இன்ஃபர்னோ கட் ஆகிட்டு விசாடும் கட் ஆகிட்டு இப்போ ஒரு ஐஸ் கோலம், பின்னாடியே விச்சஸ்ஸு கொண்டு வந்த விசாடு, அப்புறம் கிங்கு குயின் எல்லாத்தையுமே இறக்கி விட்டுறான். நம்ம ட்ரூப்ஸ் கொஞ்சம் பேஸ்குள்ளே என்ட்ரு ஆனதும் ஃபஸ்ட் இந்த இடத்துல ஒரு ரேஜை போடுறேன், ஏன்னா அப்புறம் கிங் வேறு இருக்கான், கொஞ்சம் ஸ்பீடாக அட்டாக் பண்ணி அவனை காலி பண்ணணும். அந்த கேப்பில் இப்போது வார்டன் அபிலிட்டி கொடுக்கலாமா, ஜம்ப் ஸ்பெல்லை போட்டு ரெடியாக இருப்போம், டவுன் ஹால் சீக்கிரம் கிளியர் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ வார்டன் அபிலிட்டி. ஓகே, இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. வார்டன் அபிலிட்டி இருக்க நம்ம ட்ரூப்ஸ்க்கு ஒரு ரேஜ், ஐஸ் கோலம் பிறந்தே போயிட்டான். இந்த வால்ட்ரேக்கர் இப்போதைக்கு யூஸ் இல்லை, தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். என்னடா டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட்டுக்கு யாராவது போங்கடா, யாருமே போக மாட்டேங்கானவன். ஓகே, ஏறி குச்சி பிக் பாய் ஏறி குச்சிட்டான. இப்போ இந்த இந்த சிங்கிள் இன்ஃபர்னோ கம்பார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஜம்ப்பை போட்டு வைப்போம். ஓகே, இப்போதைக்கு சிங்கிள் இன்ஃபர்னோ கம்பார்ட்மெண்ட்டுக்கு எந்த ட்ரூப்ஸும் போகாதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்லையப்பா, ஒரு பிக் பாய் ஏறி குச்சிட்டான், இந்த விச்சஸும் ஏறி குச்சிருவான்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பிக் பாயை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஃப்ரீஸு, இவனை காப்பாற்றணும் எப்படியாவது, அப்படின்னா தான் இந்த சிங்கிள் இன்ஃபர்னோ கிளியர் பண்ணும். இல்லைனா இந்த சிங்கிள் இன்ஃபர்னோ நமக்கு கடைசி நேரத்தை சொல்ல கொடுக்கும். அதனால் மறுபடியும் இப்போ ஒரு ஃப்ரீஸை போடுறேன். ஓகே, இவனை எப்படியும் கிளியர் பண்ணி கொடுத்துருவானே, கிளியர் பண்ணதுக்கப்புறம் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ அந்த சைடில் கிங்கோட எபிலிட்டி கொடுத்தாச்சு, இப்போ குயினோட எபிலிட்டி கையில் இருக்குது. இந்த வால்ஸை வச்சு இந்த எக்ஸ்போ கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு, அவ்வளோதான் நினைக்கிறேன். குயினோட எபிலிட்டியை ஸ்வாக் பண்ணி தான் முடிப்போம்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம கையில் ஒரு ரேஜ் ஸ்பெல் இருக்குது, டைம் நெருங்கிட்டு இருக்கு, டைம் ஃபில்லர் ஆயிருமோ. சரி பார்க்கலாம், ரேஞ்ச் யூஸ் பண்ண வேண்டிய நிலமை வருமோ. கட்டாயம் ரேஞ்ச் பல யூஸ் பண்ண வேண்டிய நிலமை வந்துட்டு, சரி நான் வந்து ரைட் மெட்டல்ஸை சேவ் பண்ணிடலான்னு பார்த்தேன். சரி டைம் ஃபில் ஆகிட்டான், என்ன பண்ணுறது. சரி அவ்வளோதாங்க, இந்த அட்டாக்கை சிறப்பாக முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அட்டாக்கை நம்ம கிளான் வார் லீக்ல அட்டாக் பண்ணலாம். அதுக்கு கொஞ்சம் வேற மாதிரி ஸ்பெல்ஸ் எல்லாம் ட்ரெயின் போட்டு வச்சிருக்கேன். பல மணி நேரம் கழித்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளான் வார் லீக்ல அட்டாக் பண்ண போற பேஸ் இந்த பேஸ் தான். இந்த பேஸ்க்கு என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் 4 லைட்னிங் ஸ்பெல் வச்சு இந்த மல்டி இன்ஃபர்னோவையும் அப்புறம் குயினையும் போட்டு காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வார்டன் வாக்கை 9 o'clock சைடில் பண்ணிவிட்டு இந்த சைடில் பில்டிங்ஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு 12 o'clock சைடில் இந்த ஆர்ச்சர் பக்கம் ஃப்ளேம் ஃபிங்கர் யூஸ் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். அப்புறம் ஜம்ப் ஸ்பெல், ஒரே ஒரு ஜம்ப் ஸ்பெல் தான் யூஸ் பண்ணுறேன் லைட்னிங் ஸ்பெல் எடுத்ததுனால. சரி ஓகே, இப்போ அட்டாக் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு அட்டாக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரூப்ஸையும் ஹீரோஸையும் பூஸ்டப் பண்ணிவிடுவோம். ஓகே, பண்ணியாச்சு, மிக மிக சிறப்பு. இப்போ அட்டாக் ஸ்டார்ட் பண்ணுறதுமா 12 o'clock சைடில் ஒரு ஆர்ச்சரை போட்டு ஃப்ளேம் ஃபிங்கரை யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கட்ட நடவடிக்கையாக அந்த மல்டி இன்ஃபர்னோ கிளியர் பண்ணணும். நான் ஆப்போனோட குயின் அந்த மல்டி இன்ஃபர்னோ பக்கத்தில் வர்றதுனால அது வரைக்கும் வார்டன் வாக் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வார்டனை 10 o'clock சைடில் இறக்கி விட்டுட்டு ஒரு லூனை யூஸ் பண்ணிவிட்டு ஹீலஸை செட் இறக்கி விட்றேன். இப்போது குயின் கொஞ்சம் கொஞ்சமாக மல்டி இன்ஃபர்னோ நெருங்கிட்டு இருக்கா, அவருக்கு அழிவு காலமும் நெருங்கிட்டு இருக்கு. ஸோ
ஹெட்டிங்ஸ் ஃபுல்லாக போட்டேன், குயின் காலி ஆகிட்டா. இப்போ மல்டி இன்ஃபர்னோக்கு ஒரு எர்த்வேக்ஸ் ஃபுல்லாக போட்டு அதையும் காலி பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த சைடில் உள்ள பில்டிங்ஸ் கட்டாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, இப்போ ஃப்ளேம் ஃபிங்கர் எப்படி இருக்குது? சேஃபாக தான் இருக்கா? சேஃபாக தான் இருக்குது. இப்போது ஃப்ளேம் ஃபிங்கர் டிஃபென்ஸ் பில்டிங் தான் கிளியர் பண்ணுது. நார்மல் பில்டிங்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு அந்த சைடு ஒரு ஆர்ச்சரை போட்டு விட்டுறேன். ஒரு தப்பு பண்ணிட்டேன், வார்டனை கார்னரில் போட்டிருக்கணும், கொஞ்சம் உள்ள தள்ளி போட்டுட்டேன். அவன் என்னென்னா உள்ளே வந்து கிளியர் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த சைடில் இருக்க பில்டிங்ஸையும் அந்த சைடில் இருக்க பில்டிங்ஸையும் கட் பண்ணுறதுக்கு ரெண்டு சைட்லேயும் ஒரு பேபி ட்ராகனை போடுறேன். இந்த கேனன் மட்டும் கிளியர் ஆகிட்டுனா ஒர்க் ஷாப்பை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு விசாட போட்டு விடலாம். ஓகே, இப்போ ஒரு வால் பிரேக்கர் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணியப்போ. ஓகே, இந்த விசா டவர் மட்டும் பேபி ட்ராகன் கட் பண்ணிடுறா. சா போச்சு. சரி ஓகே, இப்போ மறுபடியும் இன்னொரு சூப்பர் வால் பிரேக்கரை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணியப்போ. ஓகே, இனிமேல் அட்டாக்காக ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான், டைம் வேறு போயிட்டே இருக்குது. ஸோ ஐஸ் கோலம் பின்னாடி விச்சஸ்ஸு, சூப்பர் விச்சஸ்ஸு, கிங்கு, குயினு. ஜம்ப் ஸ்பெல்லை எதெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கரெக்டாக ஈகிள் மேலேயே போடுவோம். அதுக்கு முன்னாடி சரி ஓகே, இப்போ நம்ம ட்ரூப்ஸ் உள்ளே வந்ததும் ஒரு ரேஜி, வார்டனை விட்டு எந்த இடத்துல கொடுக்கலாம், எதுவும் இப்போதைக்கு எந்த டேமேஜும் இல்லை. வார்டன் விட்டு ஹோல்ட் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஃப்ரீஸு டவுன் ஹாலுக்கு தான் போடணும். இந்த மல்டி இன்ஃபர்னோ இந்த சைடில் இருக்குது, அதை தொல்லை பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம், இப்போ என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது இல்லையே. சரி ரேஜை போட்டு விட்றேன். அப் ரேஜை போட்டுட்டு அப்படியே நம்ம ட்ரூப்ஸுக்கு வார்டன் வீட்டில் கவர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கையில் இருந்த எல்லாத்தையும் யூஸ் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு ஃப்ரீஸும் ஒரு பாய்சன் இருக்குது. சிசி ட்ரூப்ஸ் வந்துச்சா என்னன்னு கூட கவனிக்கலை, கொச்ச கொச்சன்னு போயிட்டு இருந்ததுனால. இப்போது டைம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம்னா கரெக்டாக ஒரு நிமிஷம் இருக்குது. இன்னும் பில்டிங்ஸோ எக்கச்சக்கமாக இருக்குது. நான் 40% மேலே அடிக்கணும். ட்ரிப்புள் வருமா, டைம் ஃபெயிலியர் ஆகுமா அப்படின்னுங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ கிங்கோட ஹெல்த் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு இருக்கிறனால கிங்கோட எபிலிட்டி கொடுக்குறேன். இது எபிலிட்டி ரொம்ப முக்கியம். சீக்கிரம் அந்த பில்டிங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இந்த மல்டி இன்ஃபர்னோ பக்கம் வரணும். நம்ம ட்ரூப்ஸ்லாம் வால்ஸ் வேறு எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் கம்பார்ட்மெண்ட்டுமாக இருக்குது, உடச்சிட்டு போகிறதுக்குள்ளே விடிஞ்சிரும் அவ்வளோ தான் நினைக்கிறேன். சரி எத்தனை பெர்சன்டேஜ் ஆகுது வருதுன்னு பார்ப்போம். சார் வாரில் இந்த நிலமை வரணுமா? இன்னும் ஃப்ரீஸு போட்டு என்ன பிரயோஜனம், அதை அட்டாக் பண்ணுறக்கே யாருமே இல்லை. சரி கொண்டு வந்த ஃப்ரீஸ் பிள்ளை ஏதாவது பண்ணணுமா இல்லையா? சரி குயினு நீ தான் காப்பாற்றணும், இந்த எக்ஸ்போவையும் மல்டி இன்ஃபர்னோ கிளியர் பண்ணி கொடுத்துரு. இன்னும் 9 செகண்ட் தான் இருக்குது. ஐயோ ஐயோ போச்சு போல் இருக்குது. ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். டைமிங்கும் கரெக்டாக தான் கீப்பப் பண்ணி அட்டாக் பண்ணேன். வார்டன் வாக்கெலாம் ஒரு 1.5 நிமிஷத்துக்கு மேலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சார் 2% போச்சு. சரி நண்பர்களே, நெக்ஸ்ட்டு வீடியோவில், நெக்ஸ்ட் டவுன்கால் 12 வீடியோவில் இதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி எப்படியா ட்ரிப்பிள் எடுத்து தான் இந்த வீடியோவை முடிக்கிறோம். அது இன்றைக்கி கிடையாது, இன்னொரு வீடியோவில். வாரில் 2 ஸ்டார் எடுத்தது கஷ்டமாக இருக்கான்னு கேட்டால் கஷ்டமாலாம் இல்லை, ஆனால் கண் மட்டும் கொஞ்சம் லைட்டாக கலங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இனிமேல் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆர்மி ட்ரூப்ஸ் யூஸ் பண்ணு நினச்சிக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுமாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ல அப்டேட், ஈவென்ட், சேலஞ்ச், அட்டாக் ஸ்ட்ராட்டஜிலாம் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம கேம் சேனல் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படியே நெக்ஸ்ட் என்ன ஸ்ட்ராட்டஜி போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, கேவலமாக இருந்துச்சா, நல்லா இருந்துச்சா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். கேவலமாக இருந்தாலும் சொல்லிடுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் அதை சிறப்பாக ட்ரை பண்ணுறேன். சரி ஓகே நண்பர்களே, அப்புறம் கத்தம், பை பாய், டாடா, குட் பை.